வணக்கம், வாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு சிம்பிளான வெஜ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, வெள்ளை சாதம், மீன் போடாத ஒரு குழம்புங்க பூண்டு வாசனையோட, நல்லா வாழைத்தண்டு பொரியல், அப்பளம், தயிர், இவ்வளவுதாங்க இன்னைக்கு எங்க வீட்டு மத்தியான லஞ்ச். இப்ப அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பாத்துடலாம். மீன் போடாம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாத்துடலாங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னன்னு பாத்துடலாம். புளி இந்த பாருங்க, ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு, நல்லா ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவுக்கு டைட்டா உருட்டி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதுல கல்லுப்பும் போட்டு ஊற வச்சு தண்ணி ஊத்தி நல்லா தண்ணியா கரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், முழு பூண்டு 2 பூண்டு அளவுக்கு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ஸ்பூனால 2.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதில் போய் பார்த்துக்குங்க. தாளிக்கிற வடகம், தாளிக்கிறதுக்கு சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஒரு தக்காளி பழம், கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டியும் நான் நசுக்கிட்டு காமிக்கிறேன். இதில் போட்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, ஸ்டவ்ல சட்டி வச்சிருக்கேன், அதுல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். இப்ப தாளிக்கிற வடகம் சேர்த்துறேங்க. வடகம் பொரியுது பாருங்க. சீரகமும் வெந்தயமும் சேர்த்துறேன், அதுவும் பொரியுதுங்க. இப்ப நம்ம நசுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துடலாம், கூடவே பூண்டும் சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள குழம்புல மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தக்காளி பழம் எல்லாம் கரைச்சிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க, இப்ப புளி தண்ணியில ஏற்கனவே நான் கல்லுப்பு போட்டு புளி கரைச்சி வச்சிருக்கேன்ல, அதுல ஒரு தக்காளி பழ அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கரைச்சிடலாம். அது கூடவே மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கரைச்சிடலாம். இந்த குழம்பு மீன் போடாமையே நல்லா வாசனையா இருக்கும். இதுல ஹைலைட்டே அந்த பூண்டுதோட ஸ்மெல் தாங்க, அதனால ரொம்ப நல்லா இருக்கும். இது எங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க ஆபீஸ்ல ஒரு சேர் வச்சுட்டு வந்தேன்னு சொன்னாரு. அதை சாப்பிட்டு மீன் போடாமே நல்லா வாசனையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாரு. நாங்க வீட்டுல செஞ்சு பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த குழம்பு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அப்படியே மீன் குழம்பு வாசனை வரும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கரைச்சி வச்சாச்சுங்க. இப்ப பாருங்க, அதுக்குள்ள வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம கரைச்சி வச்ச இந்த புளி தண்ணி சேர்த்துடலாம். குழம்பு தூள்லாம் தக்காளி பழம்லாம் சேர்த்து கரைச்சி வச்சதை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, இப்பயே நல்லா வாசனை வருது. ஊற்றின உடனேவே அந்த பூண்டுடைய வாசனை நல்லா தூக்கி கொடுக்குது. இப்போ நம்ம குழம்ப மூடி வச்சிடலாங்க. மூடிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு பாருங்கள், தேவையான பொருள் வந்து வெங்காயம், நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். எங்க காரத்துக்கு இது போதும்னு கருவேப்பிலை கொஞ்சம் வச்சிருக்கேங்க. வாழைத்தண்டு ஒரு 10 ரூபா தண்டுங்க இது, அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். மோர் தண்ணியில போட்டு வச்சிருக்கேங்க. இதுல மோர் ஊத்தி கருக்காம இருக்கிறதுக்காக தோரம்பருப்பு பாருங்க, ஒரு இந்த ஸ்பூனால சாம்பார் வைக்கிற தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு
தாளிச்சுக்கலாங்க. சரிங்க, இப்ப ஸ்டவ்ல சட்டி வச்சிருக்கேன். இது சட்டியில பண்ண அந்த பொரியல் நல்லா இருக்கும், சாப்பிடும் போது கொஞ்சம் ஜூசியா இருக்கும். இப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க, மல்லாட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேங்க, கடுகு பொரியுதுங்க. இப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கேங்க. இப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் போட்டு இப்ப இந்த வாழைத்தண்டை இந்த தண்ணியில இருந்து நம்ம புளிஞ்சிட்டு இதுல சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம ஊற வச்சிருக்க அந்த தோரம்பருப்பு அந்த தண்ணியோடவே இதுல சேர்த்துடலாம். அவ்வளவுதான் இதுக்கு தண்ணியே, இதுக்கு வேற தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த ஊற வச்சிருக்க தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்க அந்த தோரம்பருப்போடவே சேர்த்துட்டு இத மூடி வச்சிடலாங்க. இது வேகட்டும், கலந்து விட்டுருந்துட்டு மூடி போட்டு மூடிடுவாங்க. அதே சமயத்துல குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துடலாம். பாருங்க, குழம்பு இப்ப நம்ம கொதிக்கணும். நம்ம விட்டுருக்க எண்ணெய் மேல கொஞ்சம் வரணும். இப்ப அதனால ஸ்டவ் சிம் பண்ணிடுறேங்க. நானு சிம் பண்ணிட்டு ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு சிம்லே அப்படியே முதல்ல மீடியம் ஃபிளேம் வச்சு கொதிக்க வச்சிருந்தேன். இப்ப கொஞ்சம் சிம் பண்ணினோம்னா நம்ம விட்டுருக்க எண்ணெய் மேல வரும், அதனால சிம் பண்ணி மூடி வச்சிருக்கேங்க. பாத்துடலாம். நான் நடுவுல ஒரு தடவை திறந்து கிளறி விட்டுருக்கேங்க. நம்ம விட்டுருக்க தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு பாருங்க. இப்ப இந்த மிளகாவை நான் எடுத்துடுறேன். பசங்க சாப்பிடறதுனால மிளகாய் எடுத்துடுறேங்க. இந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு கிளறி கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த வாழைத்தண்ட பொரியல் எத்தனை நிமிஷம் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அளவுக்கு நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்ப வாழைத்தண்டு பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பும் பாருங்க, குழம்பும் நல்லா வாசனையா வருதுங்க, பூண்டு வாசனையோட. நம்ம விட்டுருக்க எண்ணெய் பாருங்க மேல வந்திருக்கு. இங்க பாருங்க ஓரத்துல எல்லாம் எண்ணெய் விட்டுருக்க எண்ணெய் மேல வந்துருச்சு. குழம்பும் ரெடி ஆயிருக்கு. இதுல குழம்புல பச்சை கருவேப்பில சேர்த்துடலாம், கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்து விட்டுறலாம். சுவையான மீன் கூடாத ஒரு மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனை வருதுங்க. இதையும் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப குழம்பும் பொரியலும் மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க, குழம்பு வாழைத்தண்டு பொரியல் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.